இது நல்லா பண்ணலாம். காலமா இது உட்கார முடியல, கான்செப்டே இல்லாத மாதிரி இருந்துச்சுண்ணா. ஒரு மொக்கையா இருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்டாவே இல்லை, இதெல்லாம் ஒண்ணுமே புரியல. இருக்கு அப்படியே ஏதோ ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் என்னன்னு கடைசி வரைக்கும் ஒன்றும் தெரில. அதில் புகழ் காமெடியான புகழ் ஓகே, ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணியிருக்காரு பட் இதில் ஒர்க் அவுட் ஆகலை. பரவாயில்ல, நல்லாயிருக்கு ப்ரோ. ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். காமெடிலாம் ஓரளவு தான் இருக்குது, புகழுக்கெலாம் நல்லா செட் ஆகிருக்கு. காமெடிலாம் அப்பப்போ சென்டிமெண்ட்டாக நடிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா போகுது படம். கிளைமேக்ஸ்லாம் சொல்கிற மாரி இல்லை, பார்ட் டூ வரை போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது படம். ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். ஓரளவு தான் ஒர்க் அவுட். போன வாட்டிலாம் இல்லை, இந்த வாட்டி கொஞ்சம் அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு, சூப்பராகவே இருக்குது. புகழ் நல்லா சாங்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை ப்ரோ, பிஜிஎம் தான் போட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஆக்டிங்லாம் பண்ணிருக்காரு, அப்பப்போ க்ரே கொஞ்சம் அழுவுறாரு. அப்புறம் காமெடி வந்து கொஞ்சம் தான் செட் ஆகிருக்கு, அவ்வளோ அவ்வளோலாம் நிறைய இல்லை. என்ன ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக த்ரில்லிங்காக எடுத்துருக்கணும். கொஞ்சம் அப்படி இழுத்த மாதிரி தான் இருக்குது. காமெடினா ஒரே ஒரு காமெடி கண்ணாயிரம் ரெண்டாயிரம்னு வாங்க பாருங்க, ஃபீஸ் 2000. அதில் மட்டும்தான் சிரிப்பு வந்தது, மற்றபடி எங்கேயுமே சிரிப்புலாம் வரல. ஆக்டிங் வைஸ் நல்லா தான் இருக்குது எல்லோரும். கதை வைஸ் ஸ்க்ரீன் ப்ளே வந்து இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக எடுத்துருக்கணும், எடுத்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா டிடெக்டிவ்னால த்ரில்லிங்காக தானே இருக்கணும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் எடுத்திருந்தாலும் இன்னும் நல்லா இருக்கும். சாங்ஸ்லாம் ஒரு வாட்டி கேட்கலாம், அவ்வளோதான். நல்லா நல்லா இருந்துச்சு. எதுவும் நல்லா பண்ணலாம். காலமாக ஜி படம் 2 hours போய் உக்காந்து வேஸ்ட் ஜி, எடுக்கணும்னு எடுத்துக்கிறாங்க. நல்லா இல்லை ஜி படமே, புரியல. காமெடி சீன்ஸ் படத்தில் காமெடியே இல்லை. இதுக்கு சந்தன் இந்த படம் சுத்தமாக பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப லேகு, படம் லேகு, உள்ளே உட்காந்து பார்க்கவே முடியல. அது ஏஜென்ட் கண்ணாயிரம்ன்றா கனெக்டே பண்ண முடியல. அம்மா சென்டிமெண்ட்ஸு ஏதோ சுமாராக இருக்குது. ஓகே, அவ்வளோதான். அது வச்சுருக்கணுன்றதுக்காக போட்டிருக்காங்க. பட்டபடி படம் எதுவுமே பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் பெருசாக பாசிட்டிவ்னா எப்படி சொல்கிறது, கேமரா ஒர்க் நல்லா இருந்தது, மியூசிக் நல்லா இருந்தது, மித்தபடி வேறு எதுவும் இல்லை. நல்லா காமெடியாக இருக்கும். இந்த ஷெர்லாக் கோம்ஸ் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்த்து வந்தோம். ஸோ தெலுங்கு படம் எனக்கு தெரியல, நான் இது எப்படி நல்லாயிருக்குன்னு சொன்னாங்கனால வந்தேன். த்ரீசர் பார்த்துட்டேன். சரி, இந்த காமெடியிலேயே நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணார்னா அவர் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓரளவு படம் எப்படி சார் சுமாராக இருக்குது? சுமாராக கூட இல்லை சார், தூக்கம் தான் சார் வருது. உள்ளே உட்காந்து பார்க்கவே முடியல, கனெக்டே பண்ண முடியல நம்மளால். ஒரு அம்மா செஞ்சோம் ஓகே, அவ்வளோதான், பெருசாக எதுவும் இல்லை. நாட் வேஸ்ட் ஆஃப் மணி. படம் நல்லா தானே இருக்குது. நம்ம காமெடி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஸோ இது ஒரு கதை பேஸ் பண்ணி போகிறதால அந்த காமெடி மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா சந்தானா காமெடி தான் நம்ம பார்ப்போம். ஸோ இது ஒரு கதை பேஸ் பண்ணி போனாலும் ஓரளவுக்கு நல்லா போச்சு. அந்த க்ரைம் த்ரில்லர் இருக்கிற அந்த க்ரைம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்ததால் கொஞ்சம் போச்சு. இன்வெஸ்டிகேஷன் அந்த சீன்லாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் காமெடியாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. பட் கொஞ்சம் நடுவில் ஸ்லோவாக ஆகிற மாதிரி ஃபீல் இருக்குது தான் செய்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் எமோஷன்ஸ் வந்து அந்த ஒர்க் அவுட் ஓரளவுக்கு சந்தானம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கெட்டப்பு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதாட்டி பண்ணியிருந்தார். ஸோ கண்டிமன்ஷன் காமெடி வந்து ரொம்ப சீன் சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் காமெடி. ஸோ கதையை பேஸ் பண்ணி போகிற மாதிரியே வந்து ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ படம் காமெடி மட்டுமே எதிர்பார்த்தா கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஒரு ஜென்ரலாக ஒரு படத்துக்கு போனால் பிளாங்காக போ அதுமாரி போனால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஓகே, நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக வரலாம். ஆக்டிங் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருந்தார். யுவன் பிஜிஎம் செம்மையாக இருந்துச்சுங்க. ஆமாம், அம்மா சென்டிமெண்ட் இருக்குது. லேக்ல இல்லை, அது கொஞ்சம் நல்லா போகுது. அந்த காமெடி சீன் தான் லேக்காக இருக்கா மாதிரி ஃபீல் ஆகுது. 120-150 ரூபா கொடுத்துருக்கமேனு உட்காந்துட்டு வந்தோம். ஏன்னா வேற வேலை இல்லைல்ல, அதனால உட்காந்துட்டு இருந்தோம். ஏசி ஒர்க் அவுட் ஆகுது நினைக்கிறேன். காமெடி இல்லைங்க, காமெடி இல்லை, சஸ்பென்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் வேலைக்கு ஆகலை, செகண்ட் ஹாஃபும் வேலை ஆகலை, எண்டிங்கும் வேலைக்கு ஆகலை. ஒரு துப்பாக்கி வச்சிருக்காருங்க, அந்த துப்பாக்கி வச்சு அது என்ன தெரியுமா, சுடவே சுடாது, குண்டை கீழே போட்டுருவார், குண்டு இல்லாத துப்பாக்கி. இதுதான் காமெடி.
அந்த துப்பாக்கி வச்சு சுத்திட்டே இருப்பாரு அவள் தான். அந்த துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்காருன்னா கடைசி வரைக்கும் தெரியாது. புகழ் இருக்காரு, புகழ் எப்படி புகழா புகழ அது வரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிரிக்கு தான் வேலைக்காகும். இவர் ரெண்டு படத்துக்கும் வச்சிருக்கிறாரு இவர் சந்தானம். வேலைக்கு ஆகாது, அந்த படத்துலையும் வேலைக்கு ஆகல, ஒரு படத்தில் வச்சாரு இந்த படத்துக்கும் வேலைக்கு ஆகல. காமெடி இல்லைங்க, நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம் கண்டிப்பாக. ஒன் டைம் வாட்சபிள், ரொம்பலாம் எதிர்பார்த்து வரத்தேவையில்லை. ஓகே, அவ்வளோதான். தெலுங்கு மூவி அவ்வளோக்கு ஜஸ்டிஃபை கொடுக்கலனாலும் இவர் நடித்ததுனால நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். சந்தானம் சார் ஆக்டிங் தான், காமெடியே இல்லைனாலும் இதில் கொஞ்சம் ஹீரோ மாதிரி கரெக்டாக இருந்தார். மற்ற மூவிஸ்லலாம் வந்து கவுண்டரே கொடுத்துட்டு ஓட்டினார். இதில் கான்செப்டும் இருந்ததுனால மூவி இன்ட்ரெஸ்டிங்காக அவர் கூட்டின்னு போனார். அவர் ஹீரோ நடித்ததுனால நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ் லேக் ப்ரோ, ரொம்ப லேகு. அந்த படத்து கான்செப்ட் ஏஜென்ட் சைசின் அது அது அதை கான்செப்ட் பார்க்கும்போது வந்து இது கொஞ்சம் கான்செப்டே இல்லாத மாதிரி இருந்தது. டக்குன்னு முடித்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஷார்ட்டாக முடித்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் ரொம்ப இழுத்து வச்சிட்டாங்க லேக்காக. புகழ் காமெடிலாம் பண்ணல ப்ரோ, சும்மா லைட்டாக ரெண்டு கவுண்டர் கொடுத்தாரு. ஆனால் அவரும் சீன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தார் சந்தன சாரோட வந்து. அவர் காமெடின்னு சொல்ல முடியாது, அவர் சைடு எக்ஸ்ட்ரா ரோல்னு சொல்லலாம். பார்க்கலாம். இன்வெஸ்டிகேஷன் தான் ப்ரோ, ஸ்லோ இருந்தது கண்டிப்பாக. தெலுங்கு மூவி அளவுக்கு ஜஸ்டிஃபை கொடுக்கலாலும் பரவாயில்ல, இவர் நடித்ததுனால ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். அந்த படத்தில் இவர் ஹிட் ஆகுமான்னு தெரியல, ஏன்னா இவருக்கு தெரிஞ்சு தான் நான் திடீர்னு சொன்னாலும் ஆக போகிறது. மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. யுவன் சங்கர், ஆமாம், அம்மா சென்டிமெண்ட், அந்த ரேப் நல்லா இருந்துச்சு. ஆமாம், ரேப்பே அதான் அம்மா சென்டிமெண்ட்டே ரேப்பாக கூட்டிட்டு போனாங்க. அது ஓகே, சூப்பராக பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம் கண்டிப்பாக. படம் புரியுது ப்ரோ, புரியல புரியுது ப்ரோ எனக்கு. ஏன்னா நான் தெலுங்குல பார்த்துருந்தேன், மற்றவங்களுக்கு தெரியல என்னன்னு. ஒன் டைம் வாட்சபிள், தெலுங்கு அளவுக்கு ஜஸ்டிஃபை கொடுக்கல, இருந்தாலும் ஒன் டைம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, மற்றபடி நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு கொஞ்சம் அவர் கண்டுபிடிக்கிறாப்பில்ல நிறைய அதெல்லாம். காமெடியாக இருக்கும் இது, காமெடி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம். அவரும் காமெடிலாம் இல்லை, எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க.